இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் கல்லுப்பும் ஆட் பண்ணி தண்ணியை நல்லா பிடிச்சதும் நான் இங்கே காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் பாயில் பண்ணி ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் போல் பலகார சோடா உப்பு, காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் கலருக்காக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட காலிஃப்ளவர் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் மசாலா ரெடி. இது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் பதமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி அதை ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.